டயர் வாங்க விட்டுறாதீங்கடா. வணக்கம் நேயர்களே, நாம எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வரோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதான் இந்த ஷோ. இது என்ன ஷோன்னு பாக்குறீங்களா? சொல்வதெல்லாம் சும்மா. நான் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா. அம்மா ரெண்டு பேருக்கு நான் தான் உங்க பாப்பாடி ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையோட வந்திருக்காங்க நம்ம ஷோல. அப்படி ஒரு பிரச்சனையோட வந்திருக்காங்க, வந்த வாசியில இருந்து வன்னியும், சோலைமேட்டிலிருந்து சரணாவும் வந்திருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு கண்டிப்பா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ சாரி சிவா, நான் யூடியூப் கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு ஓகேவா? ஆ ஓகே ஓகே, அப்பான கூப்பாது சிவா. ஓகே ரெடி போலாம். இது சொல்வதெல்லாம் சும்மா. நான் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒவ்வொரு ஒரே பிரச்சனை பொண்டாட்டி மேடம், மரியாதை கொடுக்க மாட்டேன் மரியாதை கொடுக்கல. ஆமா மேடம், அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஆமா சொல்லும் போது எனக்கு கேவலமா இருக்கு. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி எவ்வளவு மரியாதை தரணும் தெரியுமா? சிவா ஒரு நிமிஷம், ஃபோன் வந்துட்டு இவ்வளோ வருத்தம். ஹலோ, ஏய் என்னடா, ஏய் வீட்டு சாவி ஷூ உள்ள வச்சுக்கிறேன் பாரு. போன ஷூட்டிங் வந்துடும் சரியா தூணுக்க? ஆ சரி சரி. என்ன ஐயா, குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டா? சரி சரி சரி, எங்கடா டா வீட்டுக்கு வந்துடு நீ. ஆ சரி, நான் சூட்டில் சிவா அது ஒரு நிமிஷம் சிவா. ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ சரி வெய்ய. ஆ என்னதா, ஏ மீன் கோயம் கொஞ்சோண்டு இருந்துச்சியா? அது ரவுண்டு தொட்டு ரவுண்டு வாய் சேர்த்து வச்சு கொண்டு வந்துட்டேன். இங்கே நான் சொல்கிறேன், நான் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருவாங்க. ஆ சரி வைக்கிறேன். ஏ சரி வை, நான் பேமானி சும்மா ஃபோன் பண்ணேங்கிறப்பா காசு மாலாம். பிளாக்ஷிப் டிவி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.